ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இலங்கை மக்கள் அந்த தாக்குதலிருந்து மீளவே இல்லை, அந்த பாதிப்புலேருந்து மீளவே இல்லை. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் சந்திக்க போகிற வேர்ல்டு கப் தான் 2019 வேர்ல்டு கப். வெல்கம் டு வேர்ல்டு கப் திருவிழா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 1996 வேர்ல்டு கப் சாம்பியனான ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டீமோட அனாலிசிஸ் மற்றும் ஸ்குவாடை பார்த்துடலாம். இப்போ ஸ்குவாடில் டிமுத் கருணரத்னே, ஆஞ்சலோ மேத்யூஸ், திசரா பெரேரா, குஷால் பெரேரா, தனஞ்சய டிசல்வா, குஷால் மெண்டிஸ், இசுரு உதனா, மிலந்தா சிறிவதனா, அபிஷிகா ஃபெர்னாண்டா, ஜீவன் மெண்டிஸ், லஹிரு திரமன்னே, ஜெஃப்ரி வண்டர்சே, லசித் மலிங்கா, நுவான் பிரதீப் மற்றும் சுரங்கா லக்மல் இருக்காங்க. ஒரு பக்கம் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரியான சின்ன சின்ன டீம்லாம் முன்னேறிட்டு வராங்க. ஆனால் 96 உலகக்கோப்பை சாம்பியன்ஸ்க்கு இந்த நிலமையா அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. எல்லா டீமுக்கும் ஸ்டார் பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் மட்டும் தான் தெரிஞ்ச பிளேயர். 1975 வேர்ல்டு கப்லேருந்து 1992 வேர்ல்டு கப் வரைக்கும் ஸ்ரீலங்கா குரூப் சுற்றுலே வெளியேறிட்டாங்க. அப்புறம் 1996 சாம்பியன் ஆனாங்க. திரும்பவும் 1999 வந்தாங்க, திரும்பவும் குரூப் சுற்றுலே போயிட்டாங்க. அப்புறம் 2003 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறி அப்புறம் வெளியேறிட்டாங்க. அப்புறம் 2007 மற்றும் 2011 வேர்ல்டு கப்பில் ரன்னர் அப் ஆனாங்க. அப்புறம் 2015 வேர்ல்டு கப்பில் காலிறுதி வரைக்கும் வந்து வெளியேறிட்டாங்க. ஜெயசூர்யா, மகானாமா, அட்டப்பொட்டு, அரவிந்த் டிசல்வா, ரணதுங்கா, ஜெயவர்தனே, சங்கக்காரா, தில்ஷன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் பாலில் கபடி விளையாண்ட காலம் அது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ரீலங்காவோடைய பேட்டிங் லைன் இப்போ பார்க்குறதுக்கே நமக்கே பரிதாபமாக இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பில் இலங்கையோட தேர்வுக்குள் நிறைய தப்பு பண்ண தான் சொன்னாங்க. அது முக்கியமான தப்பே சந்திமால் மற்றும் உபுல் தரங்காவை எடுக்காதது தான். இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து கருணரத்னேவை கேப்டனாக போட்டது. ஏன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் மாதிரியான பிளேயர்லாம் டீமில் இருக்கும்போது ஏன் இவரை கேப்டனாக போட்டிங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது. கருணரத்னே 18 மேட்சஸ் ஆடி 267 ரன்கள் எடுத்திருக்காரு. இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 54, இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 73.15. அடுத்ததாக இன்னொரு பேட்ஸ்மேனான திரமண்ணே, இவர் 118 மேட்சஸ் ஆடிருக்காரு. இதில் 2960 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 35.24. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 71.5. அப்புறமா அவர் குஷால் மெண்டிஸ், இவர் 63 மேட்சஸில் 1692 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 28.68. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 85.76. அடுத்ததான் முக்கியமான ஒரு பிளேயர், அவர் தான் ஆஞ்சலோ மேத்யூஸ். இவர் 204 மேட்சஸில் 5381 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 42.04. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 83.3. இப்போ இருக்கிற டீமில் மேத்யூஸ் பெரேராவை தவிர்த்து யாரையுமே நம்ப முடியாதுதான் சொல்ல முடியும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், டோட்டல் ப்ரெஷரே மேத்யூஸ் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சலோ மேத்யூஸ், திரமண்ணே, பெரேரா இவங்க மூணு பேரால் தான் இந்த டீமை காப்பாற்ற முடியும். லஹிரு திரமண்ணே இவர் பார்த்தீங்கன்னா இலங்கை உள்ளூர் போட்டியில் சிறப்பாக ஆடிருக்காரு. ஆனால் அவர் 2 ஆண்டுகளாக சர்வதேச போட்டியில் விளையாடல. அவரோட கம்பேக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக டீமுக்கு பலம் சேர்க்கும். அடுத்ததாக குஷால் மெண்டிஸ், இவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2-3 இன்னிங்ஸில் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடலாம். ஆனால் அதையும் உறுதியாக இப்போதைக்கு சொல்லவே முடியாது. இதையெல்லாம் தாண்டி இந்த டீமோட மிகப்பெரிய தூணாக இருக்கிறவர் ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு அடுத்தது பவுலிங்கில் லசித் மலிங்கா தான். தொடர்ந்து 2 ஃபைனல்ஸ், 1 குவார்டர் ஃபைனல்ஸ்னு வேர்ல்டு கப் டீமில் இருந்திருக்காரு மலிங்கா. இப்போ மின்னோஸ் மாதிரி இருக்கிற டீமுக்கு ஸ்ரீலங்காவோட காட்ஃபாதராக இருக்கிறவர் மலிங்கா தான். ஐபிஎல்ல கொடுத்த மாதிரி மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இவரால் கொடுக்க முடியும்னு மலிங்காவை இந்த டீம் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார்க்கர் ஸ்லோபால் மாதிரியான அவரோட வேரியேஷன் நிச்சயமாக இந்த வேர்ல்டு கப்பில் கை கொடுக்கும். இது எல்லாம் மீறி இலங்கையோட கொஞ்ச நஞ்ச கௌரவத்தையும் இவரால் காப்பாற்ற முடியும்னு ஸ்ரீலங்கா டீம் நம்புறாங்க. அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இவரோட யார்க்கர் பயங்கரமாக இருக்கும். இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா டீம் குரூப் சுற்றை தாண்டுவாங்களான்னு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். We'll be right back.